கபடி குழு என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் பிரபலமடைந்தார். அதன் பிறகு ஜீவா, முண்டாசுப்பட்டி என பல படங்களில் நடித்துவிட்டார். குறிப்பாக சமீபத்தில் அவருடைய நடிப்பில் வெளிவந்த ராட்சசன் என்ற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இதன் மூலம் நடிகர் விஷ்ணு விஷால் முன்னணி நடிகர்களில் ஒருவராக தற்போது வலம் வருகிறார். நடிகர் விஷ்ணு விஷால் கடந்த 2011 ஆண்டு நடிகர் நடராஜின் மகளான ரஜினியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஆரியன் என்ற மகன் உள்ளார். நன்றாக சென்று கொண்டிருந்த இவர்களது குடும்ப வாழ்க்கையில் திடீரென விரிசல் ஏற்பட்டது. இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் கோர்ட் வரை சென்று விவாகரத்து பெற்றனர். தற்போது இருவரும் தனித்தனியே பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஷ்ணு விஷால் தனது மனைவி ரஜினியை விட்டு ஏன் பிரிந்தார் என்பதற்கு தற்போது அவர் விளக்கம் அளித்துள்ளார். அதில் அவர், முன்பெல்லாம் நான் யாரிடமும் அதிகமாக பேச மாட்டேன், நான் உண்டு, என் வேலை உண்டு என்றுதான் இருப்பேன். ஆனால் அதுவே என் வளர்ச்சிக்கு தடையாக இருந்ததை நான் உணர்ந்தேன். இதனால் அனைவரிடமும் கலகலப்பாக பேச ஆரம்பித்தேன். ஆனால் அது பின்னாளில் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகிவிட்டது. குடும்பத்தில் பல குழப்பங்களும் ஏற்பட்டுவிட்டது. என்னுடைய மனைவியான ரஜினி, நீ மாறிவிட்டாய் என்று என்னிடமே நேரடியாக கோபப்பட்டு பேசிவிட்டாள். இதனால் இதற்கு மேல் நாங்கள் சேர்ந்து வாழ்வது சரிப்பட்டு வராது என்று நினைத்தேன். இதனால் என் மகனின் நலனுக்காகவும் என் மனைவி ரஜினியின் நலனுக்காகவும் விவாகரத்து என்ற முடிவை எடுக்கும் நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். இவ்வாறு விஷ்ணு விஷால் கூறினார்.